நிச்சயமாகவும்லை. அதாவது சிறுமியிடம் கருமுட்டை எடுத்து விற்பனை செய்வதாக ஈரோடு சுதா கருத்திருத்துவ மையத்தின் உள்ள கேன் உள்ளிட்ட உபரிக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கானது ஈரோடில் 16 வரை சிறுமியிடம் பல கருமுட்டை பலமுறை கருமுட்டை எடுக்கப்பட்டு விற்பனை செய்த விவகாரத்தில் ஈரோடில் உள்ள சுதா மருத்துவமனையில் உள்ள கேன் மையங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அத்துடன் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு சேர்க்கக்கூடாது எனவும் சிகிச்சை பெற்று வரும் உள் நோயாளிகளை 15 நாட்களுக்குள் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டிருந்தது. மேலும் கருத்திருப்பு மருத்துவமனையில் பதிவை சஸ்பெண்ட் செய்யவும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எடுத்து மருத்துவமனை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கான தொடரப்பட்டது. இந்த வழக்கின் நீதிபதி அப்துல் குத்துஸ் முன்பு விசாரணை கண்டபோது மருத்துவமனை தரப்பில் மருத்துவமனையில் புதிய நோயாளிகள் சேர்க்கக்கூடாது எனவும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் 15 நாட்கள் டிஸ்சார்ஜ் செய்ய உத்தரவிட்டிருந்தாலும் சட்டப்படி உரிய காரணங்களை தெரிவிக்காமல் மருத்துவ கருவிகள் சீல் வைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் மருத்துவ தொழிலை மேற்கொள்ள முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. மேலும் தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் விதிகளை மீறி செயல்பட்ட மருத்துவமனை இது பொதுநலம் கருதி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்படி அதற்கு இடமுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இலக்கம் அளிப்பி நோட்டீஸ் அனுப்பினாலும் அதற்கு அவர்கள் ஆவணங்களை அளித்துவிட கூடும் எனவும் நோட்டீஸ் கொடுக்காமல் நடவடிக்கை எடுக்கலாகவும் விளக்கம் அளித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் இருந்து 9 முறை கருமுட்டை எடுக்கப்பட்டதாகவும் சிறுமியின் வயதை 27 என மாற்றி மோசடி செய்ததாகவும் அச்சிறுமியின் ஆதார் அட்டையை போலியாக தயாரித்து இந்த விதிமுறைகள் என ஆசிரியர்கள் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி 35 ஆண்டுகளாக செயல்படும் மருத்துவமனை மீது முந்தைய காலத்தில் எந்த புகாரும் இல்லை எனவும் மருத்துவமனை தரப்பில் விளக்கமில்லைக்கு அவகாசம் வாங்கி விதிமுறை இருப்பதாக திருப்தி அடைந்தால் மட்டுமே மருத்துவமனையில் பதிவை சஸ்பெண்ட் செய்ய முடியும் என தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் உள்ளிட்ட கருவிகளில் வைக்கப்பட்ட சீல் அகற்றவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.